வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட வீக்லி முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா சூப்பரான சில கிரிப்டோ நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்னது அதை பத்தி பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் பேசலாம் சொன்னா. ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக்டமில் இங்க நோட்ராம நோ கிளிக் பே பண்ணுவோம். டெக்கி பாவாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிட்காயின். சோ பிட்காயின் அப்டேட்ஸ் வந்து அரௌண்ட் 27,130 கிட்ட தான் இருக்கு ஓகேங்களா. சோ பிட்காயின் வந்து இப்போ 27,000 மேல வந்திருக்கு, which is a positive sign. பட் நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சார்ட்ஸ் பக்கம் மூவ் ஆகும் ஓகேங்களா. சோ 4 hour பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து எக்ஸாக்டா இப்போ அந்த 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது பர்பிள் லைன் கிட்ட பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கும் சொல்லலாம். இல்லாங்க பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. சோ அவ்வளவு சாதாரணமான ஒரு மூவிங் ஆவரேஜ் இது கிடையாது. எல்லாரும் பண்ண மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு மூவிங் ஆவரேஜ் சொல்லலாம். 200 அப்புறமா 50 அப்புறமா 200 மூவிங் ஆவரேஜஸ் ஓகேங்களா. சோ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆகட்டும், நார்மல் மூவிங் ஆவரேஜ் ஆகட்டும், இது ரெண்டு அதாவது 50 and 200 எல்லாருமே பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க. கூட பாத்தீங்கன்னா 100 சொன்னா. சோ இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அங்க வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது 27,200 to 27,300 ஜோன் வந்து கிராஸ் பண்ணிட்டா பிட்காயின், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 27,500 to 27,700 அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு ஓகேங்களா. மோஸ்டா இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிஜெக்ட் தான் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் எனக்கு தோணுது. பட் இதை பத்தீங்க எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் வந்து பிட்காயின் கொடுத்துருக்கு, அபவுட் $27,000 இல்லைங்களா. ஏற்கனவே நம்ம வந்து RSI பார்க்கும் போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் டைவரன்ஸ் வந்து தெரிய வருது இல்லைங்களா. சோ அதே மாதிரிதான் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பம்ப் ஆகிருக்கும் சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே. சோ ஒன் டேல முக்கியமா பேசணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன் டேல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லைன் வந்து வரையும் போது நெக் லைன் சொல்லலாம். சோ அதோட புல் பேக் ஜோன் கிட்ட இன்ன வரைக்கும் இருக்கு, அதை வந்து பிரேக் அவுட் பண்ணல. சோ எப்போ பிரேக் அவுட் பண்ணும் இல்ல எப்போ இன்வாலிடேட் ஆகும்னா அட்லீஸ்ட் 1 or 2 கேண்டல் ஆஃப் த டெய்லி கேண்டல் பாத்தீங்கன்னா ஒரு 27,700 மேல வந்து க்ளோஸ் ஆகணும் ஓகேங்களா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேத்தோட வீடியோ சொன்னீங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சோ பாத்தீங்கன்னா ஒரு பம்ப் நம்ம எதிர்பார்க்கலாம்ட்டு. சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 27,100 ஆகிருக்கு. 3 இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிரீன் கேண்டல் வந்து வந்திருக்கு. இனி ஒரு கேண்டல் கூட பாத்தீங்கன்னா கிரீன் ஓபன் ஆகுது இல்லையா. சோதால சோ இன்னும் அந்த புல் பேக் ஜோன்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் பாசிட்டிவ் சைன் பாத்தீங்கன்னா மேக்டி வந்து ஒரு டெய்லி கிராஸ்ல டெத் ஒரு கோல்டன் கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இங்க பாக்கலாம் ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா ரெட் லைன் தான் மேல வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா இட்ஸ் கோல்டன் கிராஸ். கூட பாத்தீங்கன்னா RSI வந்து சாரி RSI அதாவது அந்த ஹிஸ்டோகிராம் ஆஃப் த மேக்டின்னு சொல்லலாம். சோ அது கூட பாத்தீங்கன்னா ஒரு புலிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து காட்டிட்டு இருக்கு. கேன்சல் பாத்தீங்கன்னா லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஹிஸ்டோகிராம் பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்க பாக்கலாம் இல்லைங்களா லைன் வந்துருப்பேன். சோ அது ஒரு புலிஷ் டைவர்ஜன்ஸ் சொல்லலாம் ஒன் டேல ஓகேங்களா. பட் இது வந்து ஆகணும், அதாவது 27,700 மேல வந்து சில டெய்லி கேண்டல் க்ளோஸ் ஆனாதான் இந்த ட்ரெண்ட் வந்து ஒடிச்சிச்சு, டவுன் ட்ரெண்ட் ஒடிச்சு மேல வந்து போக போகுதுன்னு அர்த்தம். அந்த ஃபாலோயிங் சேனல் கூட நீங்க பாக்கலாம். அந்த ஃபாலோயிங் சேனலோட அப்பர் ட்ரெண்ட் லைன் கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மோடு பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ மோஸ்டா இதுதான் ஒரு ஃபைனல் டாப்னு சொல்லலாம் ஆஃப் திஸ் வீக் ஓகேங்களா. ஸோ இந்த வாரத்தோட ஃபைனல் டாப் இப்படி தான் சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் எனக்கு தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் இறங்கி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீக்லி க்ளோஸ் வேற. ஸோ மேனிபுலேஷன்ஸ் நடக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேனிபுலேஷன் போல்ஸ் அண்ட் பேர் ஃபைட் வந்து நடக்கலாம். ஸோ விக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கூட போயிட்டு லிக்விடேஷன் பண்ணுறதுக்காக ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து இப்போ நம்மளே வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ டம்ப் ஆகலாம்ட்டு. ஸோ நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். யார் வந்து ஷார்ட் போட்டிருக்காங்களோ ஸோ 100x 50x அவங்களெல்லாம் லிக்விடேட் பண்ணுறதுக்காக சர்ரன் மேலே வந்து போகும், அங்கே பார்த்தீங்கன்னா டமாரும் கீழே வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் சொல்லலாம். சோ இதாக வாய்ப்புகள் இருக்கு நைட் ஓகேங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா வீக்லி க்ளோஸ். சோ வீக்லி சார்ட்ல நம்ம என்ன தெரியுது அப்படின்னு கேட்கும்போது வீக்லி சார்ட்ல பாக்கும்போது அந்த 200 எக்ஸ்போனன்ஷியல் அதாவது 200 மூவிங் ஆவரேஜ் ரெட் லைனுக்குனா கீழே வந்து விக் வந்து வந்திருக்கு ஓகேங்களா. கேண்டலோட விக் வந்து பாக்கலாம் நீங்க அரௌண்ட் 25,900 கிட்ட வந்திருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா அதுக்குனா மேல வந்து போயிடுச்சு. சோ பாடி க்ளோசிங் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ 200 மூவிங் ஆவரேஜ் வீக்லி மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து பாடி க்ளோஸ் ஆகக்கூடாது, அதானாதான் பிரச்சனையே ஓகேங்களா. சோ அது ஆகலன்னா கண்டிப்பா பிரச்சனை கிடையாது அப்படின்னு தோணுது. பட் டெய்லியில பாத்தீங்கன்னா விக்கு போயிட்டு வரதெல்லாம் சாதாரணம் தான் இல்லைங்களா. பட் வீக்லி க்ளோஸ் வந்து எப்பவுமே 200 வீக் மூவிங் ஆவரேஜ் தான் ஆகணும், அதுக்குனா மேலதான் ஆகணும். அது கீழானதான் மறுபடியும் பெரிய பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த வீக்லி மூவிங் ஆவரேஜ்னா கீழே வந்து பிட்காயின் இருந்தல. சோ சில அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ்னால தான் பாத்தீங்கன்னா அது கீழே வந்து போனது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா ஆகட்டும், FTX கிராஷ் ஆகட்டும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து அதுக்குனா கீழே வந்து போனது. அது விட்டுட்டு பிட்காயின் வந்து அதுக்குனா கீழே வந்து எப்பவுமே போகலன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ அது மேல மானிட்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி அப்புறம் RSI வந்து பார்க்கும்போது வீக்லியில
ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா 50க்குனா மேல இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தான் ஓகேங்களா. லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா 50 கிட்ட தொட்டது அங்க பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா 50 நோக்கி வந்து போகிட்டு இருக்கு. சோ இது வந்து கீழே வந்து போகுமா இல்ல இங்கிருந்து பாத்தீங்கன்னா ரிபவுண்ட் ஆகுமா அது வந்து பொறுத்து தான் பாக்கலாம். பட் மேக்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்னிங்கா தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் டெத் கிராஸ். சோ இன்னும் ஒரு வாரம் இருக்கு. சோ இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆகும், 7 நாட்கள் இருக்கு இல்லீங்களா. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆகலாம். புல்லிஷ் பெரிய புல்லிஷ் ஏதாவது நியூஸ் வந்தாக்கா பிட்காயின் வந்து அட்லீஸ்ட் 27,500 மேல வந்து போயிடுச்சுன்னா இந்த டெத் கிராஸ் அப்படியே வந்து டிவியேட் ஆயிடும் ஓகேங்களா. அப்படின்னு ஏதாவது ஒரு பேரிஷான நியூஸ் வந்து பிட்காயின் வந்து பெருசா கிராஷ் ஆனாதான் 7 நாட்கள் சொல்றேன் ஓகேங்களா. சோ டோட்டல் லோவர் லோஸ் இப்படி கிரியேட் பண்ணி போயிட்டு இருந்தாதான் வால்யூம் வந்து கம்மியா இருந்தாதான் பாத்தீங்கன்னா டெத் கிராஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு பிட்காயின் வந்து இதே ஸ்டேபிள் ஜோனு இல்ல கொஞ்சம் புலிஷ் ஆனாக்கா பாத்தீங்கன்னா டிவியேட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பட் இதை பத்தி நீங்க இருக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கிராஸ் ஓவர் ஆகுமா இல்ல அப்படியே வந்து டிவியேட் ஆகுமான்ட்டு. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் பார்க்கும் போது ஃப்ரைடே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 26,900 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இல்லீங்களா. சோ இப்போ பாத்தீங்கன்னா பிட்காயின் எங்க இருக்கு, அரௌண்ட் 27,270 இல்ல 100க்குனா மேல இருக்கு இல்லீங்களா. சோ இதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சிஎம்இ கேப் வந்து கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. சோ நைட் பாத்தீங்கன்னா 2 மணிக்கு பாத்தீங்கன்னா சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் வந்து ஓபன் ஆகுது. சோ அப்படின்னு இதே ஒரு பிட்காயின் வந்து இதே ஒரு வேல்யூல இருந்து சிஎம்இ இப்படியே ஓபன் ஆனாக்கா கண்டிப்பா ஒரு கேப் வந்து கிரியேட் ஆயிடும். அப்படி இல்ல நைட் கூட பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து அரௌண்ட் 26,900 அந்த ஜோன் அதாவது 26,900 வந்து போச்சுன்னா அந்த கேப் வந்து கிரியேட் ஆகாது ஓகேங்களா. அப்படி கேப் கிரியேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சிஎம்இ கேப் ஃபில் பண்ணா கண்டிப்பா பிட்காயின் வந்து போயே போங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கிட்ட இருக்கிற கேப் பெரிய அவ்வளோ தூரம் இருக்கிற கேப் கிடையாது இல்லைங்களா. சார் கண்டிப்பாக போகே போகும். ஸோ அந்த கேப் ஃபில்லாக சில நேரங்கள் ஆகலாம், சில நாட்கள் ஆகலாம், இல்லை வாரங்கள் கூட ஆகலாம். பட் இது வந்து கிரியேட் ஆகுமா இல்லை ஆகாது அது வந்து பொறுத்தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பற்றி பேசலாம். ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ 27,000 மேலே வர இருக்கு இல்லைங்களா. பட் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா நேற்றுல இருந்து வெறும் $59 தான் வந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்டே இருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பெருசாக பம்ப் ஆகிட்டே டாமினன்ஸ் டம்ப் ஆனாதான் ஆயில் காயின்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வந்து பம்ப் வந்து எதிர்பார்க்க முடியும். பட் அது ஆகல. சோ பாத்தீங்கன்னா ஆயில் காயின்ஸ் பம்ப் கிடையாது. அப்புறம் டாமினன்ஸ் கூட பாத்தீங்கன்னா பிட்காயின் பம்ப் ஆனதால டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா கூடவே பம்ப் ஆகிட்டு இருக்கு. இது நடக்க கூடாது. அதாவது பிட்காயின் வந்து பம்ப் ஆகட்டும் நல்லதுதான், பட் டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா அது பம்ப் ஆனாதான் ஆயில் காயின்ஸ் பம்ப் ஆகாது, அது டம்ப் ஆகணும். அப்பதான் பாத்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்னல் சேனல் வந்து இருக்கு டெலிகிராம்ல. சோ நீங்க வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் டெய்லி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க விரும்புறீங்கன்னா இல்ல வீக்லி வந்து பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. ஒன்லி $25 நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க விட்டுடலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா. சோ ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சாக்க நீங்க இருக்கலாம். சோ ஜஸ்ட் $25 எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன். சோ அதை கூகுள் ஃபார்ம் சொல்லலாம். சோ அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. எல்லா டீடைல்ஸ் அதுலயுமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப் ஆகும்போது அரௌண்ட் $1.06 trillion கிட்ட இருக்கு. சோ அது கூட பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.1 trillion பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி டம்ப் ஆகிட்டு இருக்கு. சோ 1 trillion பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆயிருக்கு இல்லீங்களா. சோ அது எப்படி போகுதுன்னு பாக்கலாம். 200 மூவிங் ஆவரேஜ் அதாவது அந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த பர்பல் லைன் பாத்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் ஆயிருக்கு. அது கொடுக்குமா இல்ல அதுக்கு நான் கீழே ஓடிக்குமா அது பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்கோயோட மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் $569 billion கிட்ட இருக்கு. சோ அது கூட பாத்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ அதில் பார்க்கலாம் இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அடுத்த வாரத்துக்குள்ள. கண்டிப்பா டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இல்லையா. சோ கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில நியூஸ் பத்தி பேசணும் இல்லையா. சோ என்ன நியூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைனாவோட ஹைப் பாத்தீங்கன்னா நிறைய வந்து போக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. சோ சைனா ஹாங்காங் பாத்தீங்கன்னா June 1st வந்து எல்லாம் டோட்டலா ரீடெயில் டேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து லீகலைஸ் பண்ண போறாங்கன்ட்டு. சோ அது வந்து நடக்க போகுது. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஹைப் வந்து அவ்வளவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நான் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் நீங்க பாக்கலாம். மறக்காம ஐ பட்டன்ல கொடுத்துருப்பேன் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சிஎஃப்எக்ஸ் ஹை நியோ அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா PHB அப்புறமா TVK. சோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருக்கு. சோ மோஸ்ட் ஆஃப் நிறைய லிஸ்ட் அந்த வீடியோல இருக்கு நீங்க போய் பாக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியே பண்ணாதீங்க ஓகேங்களா. June 1st குள்ள கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ப்ராஃபிட் வந்து இதுல எடுக்கலாம் ஓகேங்களா. அது ஐட்டம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் செல் நியூஸ் வந்து பிளே அவுட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் பாக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன நியூஸ் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஹாங்காங் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சைனா சைனீஸ் ப்ரொவின்ஸ் இல்லைங்களா. சோ அந்த டெஸ்டிங் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இவங்க வந்து எடுப்பாங்களா அப்படின்னு சொன்னா. சோ ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ சைனா பீஜிங் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு Web 3.0 ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ Web 3 அப்புறமா மெட்டாவர்ஸ் AI எல்லாம் டோட்டலா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதால இந்த ரிலேட்டட் காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பம்பாக ஆரம்பிச்சிச்சு. சோ முக்கியமா சொன்னா மெட்டாவர்ஸ்ல வந்து மானா சாண்டு காலா ENJ சோ இதெல்லாம் வந்து பம்ப் ஆனது. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைனீஸ் காயின்ஸ் ஓகேங்களா. சைனீஸ் நரேட்டிவ் ரிலேட்டட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆயிட்டு இருக்கு. அப்புறமா AI பேஸ் கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
இன்னைக்கு வந்த நியூஸ் இல்ல ரீசெண்டா வந்த நியூஸ் சொல்லலாம். சோ இது எல்லாமே ரீசெண்டா வந்திருந்தோம் ஓகேங்களா. சோ ஹாங்காங்கோட போலீஸ் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கிரைம் டிஃபென்ஸ் கிரைம் டிஃபெண்டர்னு ஒரு மெட்டாவர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து அதாவது ரிலீஸ் இல்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அதில் பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் காயின்ஸ் இன்னும் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. சோ அதால பாத்தீங்கன்னா வெப் 3.0 மெட்டாவர்ஸ் ஏஐ இந்த காயின்ஸ் மேல இருந்து கண்ணு எடுக்கவே எடுக்காதீங்க. சைனீஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா கண்ணு எடுக்கவே எடுக்காதீங்க. சோ அது மேல கண்ணு பாத்துட்டே இருங்க. கண்டிப்பா சடனா வந்து பம்ப் கொடுத்தே கொடுக்குதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ லாஸ்ட் 2 weeks பாத்தீங்கன்னா அப்பப்போ பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் ரிலேட்டிவ் காயின்ஸ் தான் பாத்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. மிஸ் பண்ணாதீங்க. சோ இந்த பிடிச்சி இருந்தா மறக்காம லைக் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மேல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியும் மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப சார் நம்மளோட மேக்டெக்டமில் டெலிகிராம் பண்ணுவாங்களா அங்குள்ள விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். சோ இதே மாதிரி வீடியோஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.